எல்லாருக்கும் வணக்கம். பல்லவன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் ஏற்றுமதியில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஜிஸ்டிக்ஸ்னால் தமிழில் என்ன அர்த்தம்னு தெரியல. ஏன்னா கூகுளில் வந்து லாஜிஸ்டிக்ஸ்னு டைப் பண்ணி பார்த்தா தளவாடங்கள்னு தமிழில் மீனிங் வருது. ஆக்சுவலி லாஜிஸ்டிக்ஸுங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு கூட்ஸ், அதாவது ஒரு சரக்கு பெட்டகம், ஒரு ஆரிஜின்லிருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் அல்லது அதன் எண்டியூசருக்கு போகும் ஒரு மெட்டீரியல் மூவ்மெண்ட்டை தான் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த குறிப்பிட்ட சரக்கு செல்வதற்கான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது கடல் வழியாக கப்பலில் செல்லலாம், அல்லது விமானம் மூலம் ஏர்ஷிப்மெண்ட்டாக செல்லலாம், அல்லது சாலை மார்க்கமாக ரோட் டிரான்ஸ்போர்ட்டாகவும் செல்லலாம், அல்லது ரயில் மூலமாகவும் சரக்கு செல்லலாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த லாஜிஸ்டிக்ஸில் ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து இன்பவுண்டு லாஜிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து அவுட்பவுண்டு லாஜிஸ்டிக்ஸ். ஒரு சப்ளையர்கிட்டேருந்து ரா மெட்டீரியல் ஒரு கம்பெனிக்கு போகிறது இன்பவுண்டு லாஜிஸ்டிக்ஸ். அதுவே ஒரு கம்பெனிலிருந்து எண்ட் யூசரான கஸ்டமருக்கு சரக்கு போகிறதுக்கு பேர் வந்து அவுட்பவுண்டு லாஜிஸ்டிக்ஸுங்க. சப்போஸ் கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு பொருள் திரும்பவும் மேனுஃபேக்சர்கிட்ட ரிவர்ஸில் திரும்பி வந்தால் அதை வந்து ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா 7R பிரின்சிபிள் படி அது ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. அது என்ன 7R? ரைட் ப்ராடக்ட், ரைட் குவாலிட்டி, ரைட் கண்டிஷன், ரைட் பிளேஸ், ரைட் டைம், ரைட் கஸ்டமர், ரைட் ப்ரைஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் 7R அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சரக்கு இன்பவுண்டு லாஜிஸ்டிக்ஸ்க்கு வரும்போதும் சரி, அவுட்பவுண்டு லாஜிஸ்டிக்ஸ்க்கு போகும்போதும் சரி, இந்த 7R பிரின்சிபலை லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ்க்கு ஒரு ப்ராடக்டோட பேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ப்ராடக்டோட பேக்கேஜோட லென்த்து, வித்து, பிரெத்தை வச்சு பெர் சிபிஎம்க்கு எத்தனை காட்டன் பாக்ஸ் வரும்னு லாஜிஸ்டிக்ஸ் பீப்புள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. சிபிஎம் கால்குலேஷனை பற்றி நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க லாஜிஸ்டிக்ஸை பற்றி தான். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். லாஜிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ், செகண்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ், தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்னு மூணு வகை இருக்குங்க. ஒரு மேனுஃபேக்சரர் அவரே ரா மெட்டீரியல் வாங்கி உற்பத்தி பண்ணி ஒரு பையருக்கு சென்ட் பண்ணுறது ஃபஸ்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸுங்க. அதுவே செகண்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்னால் ஒரு கம்பெனி அது தயாரிக்கும் ப்ராடக்ட்ஸை விநியோகிக்க டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் பயன்படுத்தினா அதுக்கு பேர் வந்து செகண்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ். தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்னால் ஒரு கம்பெனி தயாரிப்பை மட்டும் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை விநியோகிக்கவும் டெலிவரி பண்ணவும் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸுங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான தகவலை வந்து ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சில வருடங்களுக்கு முன்னாடி கம்போடியாவில் சீம் ரீப் அப்படிங்கிற ஒரு நகருக்கு போயிருந்தேன். அங்கே தான் வந்து உலக பிரசித்தி பெற்ற நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டிய அங்கோர் வாட் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலை கட்டுறதுக்கான மெட்டீரியலை கொண்டு வரத்துக்கு லாஜிஸ்டிக்ஸை நம்ம தமிழர்கள் எப்படி பயன்படுத்திருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேங்க. ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கிரேன் ஆப்ரேஷன் இருக்குது, குடவுன் இருக்குது. எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்தில் நம்ம தமிழர்கள் அங்கோர் வாட் கோயிலை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினச்சி உண்மையில் நான் வந்து பிரமிச்சு போயிட்டேங்க. கடைசியாக ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல், நாம் ஒரு பொருள் உற்பத்தி ஆகி அது கடைசியாக கஸ்டமர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. கூடுமான வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸை பயன்படுத்தும் போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு காஸ்ட்டு கட் டவுன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த ப்ராடக்டோட வந்து விலை வந்து மார்க்கெட்டில் குறைச்சலாக விற்கும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு பொருளோட விலையை தீர்மானிக்கிறதுல எவ்வளோ பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு பொருளோட விலை கூடுதலாக விற்பதற்கும் குறைச்சலாக விற்பதற்கும் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.